पंगुं लंगयते गिरिं यत्कृपा तमहं वंदे परमानंद माधवम् ॐ सहनाववतु सहनौ भुनक्तो सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा वेद्विषाः। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। இந்த கர்மாவுடைய நேச்சர் தன்மை அதை பற்றி பகவான் வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்கும் பொழுது 18வது ஸ்லோகத்திலிருந்து 24வது ஸ்லோகம் வரை பகவான் வந்து உபனிஷத்தினுடைய தத்துவங்களை இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ 18வது ஸ்லோகம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ஆத்மா அனாத்மா விவேகம் சொல்லப்படுறது. விவேகம் அப்படின்னா பிரித்து பார்த்தல். ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து அதுல கூறப்படுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஜீவாவாகிய நம்ம கிட்ட ரெண்டு அம்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒன்னு வந்து தி ஹையர் ஐ கால் ஆத்மா, இன்னொன்னு தி லோவர் ஐ கால் அனாத்மா. இப்போ இந்த ஹையர் ஐ ஆத்மான்னு சொல்றோம், இந்த லோவர் ஐ அதுதான் அகங்காரம். இப்போ இந்த ஆத்மாவை பத்தி நம்ம 2வது அத்தியாயத்திலேயே வந்து இந்த ஹையர் நேச்சரை பத்தி நம்ம ஆல்ரெடி அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத 2வது அத்தியாயத்திலேயே நம்ம பார்த்தோம். எந்த ஸ்லோகம்ல இருந்து எந்த ஸ்லோகம் வரை பார்த்தோம்? 12வது ஸ்லோகம்ல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். கரெக்ட். அப்போ இந்த ஆத்மா வந்து சரீரத்திற்கு வேறானது, அது சைத்தன்ய ஸ்வரூபம், அது ஏகம், அது எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கு. சர்வகதா, இப்ப என்னுடைய உடம்புலையும் அது வியாபித்து இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆல் பர்வேடிங் ஆத்மா, அந்த சர்வகத ஆத்மா அகர்த்தா, அந்த பாயிண்ட் தான் வந்து நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அது அகர்த்தா? அது எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறதுனால அதனால மூவே பண்ண முடியாது. அதனால மூவ் பண்ண முடியாது அப்படின்னா தேர் இஸ் நோ ஆக்ஷன். ஆக்ஷன் அப்படின்னாலே ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் அதுல இன்வால்வ் ஆகி இருக்கணும். இப்ப இந்த ஆத்மா சர்வகதாவா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கிறதுனால அதுக்கு மூவ் பண்றதுக்கே இடமே ஃபர்ஸ்ட் கிடையாது. அதனால மூவே பண்ண முடியாது. அதனால அது ஆக்ஷனே அதனால பண்ண முடியாது. அதனால அது அகர்த்தா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அது என்னவா இருக்கு? அது சாட்சியா மட்டுமே அது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி. அப்போ இந்த அகர்த்தா ஆத்மா, ஏக ஆத்மா, இந்த பூர்ண ஆத்மா வந்து என்னுடைய ஹையர் நேச்சர். இப்ப என்கிட்ட வந்து ஒரு லோவர் ஐ கால் அகங்காரம் அப்படிங்கறதும் என்கிட்ட இருக்கு. அது என்னது அந்த அகங்காரம்? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ வந்து நம்ம அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சாஸ்திரம் சொல்றது இந்த மைண்ட் வந்து ஒரு ஜடம். எப்படி வந்து நம்ம ஸ்தூல சரீரம் வந்து ஜடம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக வந்து உணர்வு மயம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த மைண்டும் வந்து ஒரு ஜட பொருள், அனாத்மா. ஆனா அந்த மைண்டுக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. எப்போ இந்த உணர்வு ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உணர்வு மயமான சைத்தன்ய ஸ்வரூபத்தோட இந்த மைண்ட் கான்டாக்ட் பண்ணும் பொழுது இந்த மைண்டுக்கு அந்த சென்சியன்சி கிடைக்கிறது. இந்த மைண்டுக்கு அந்த உணர்வு அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறது. இப்ப நம்ம வந்து இந்த பல்பு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இந்த பல்பு இருக்கு. இந்த பல்புக்குள்ள வந்து இதுக்கு எதனால இந்த பல்பு எரியறது, அதுக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்ப அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மேல அந்த எலக்ட்ரிசிட்டி பட்ட உடனே அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் பொழுது அந்த பல்ப் glow ஆகுது. என்டையர் பல்ப் glows அண்ட் இட் இல்லுமின்ஸ் எவ்ரிதிங். எல்லா இடத்தையும் வந்து அது பிரகாசப்படுத்துறது. சரி, அப்ப அந்த ஃபிலமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கே சொந்தமா பிரகாசம் இருக்கா? அதால சொந்தமா பிரகாசிக்க முடியுமா? முடியாது. ஆனா அதே மாதிரி பல்ப்ல வேற எவ்வளவோ பார்ட் எல்லாம் இருக்குல்ல, ஆனா அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மேல எலக்ட்ரிசிட்டி பட்ட உடனே மட்டும்தான் நம்மளுக்கு அது க்ளோ ஆகிறது. அதே மாதிரி அப்ப அந்த ஃபிலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, எல்லாத்தாலையும் வந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி க்ளோ பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மைண்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, அது வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதத்தினால் ஆனது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது மேல இந்த ஆத்ம சைத்தன்ய ஸ்வரூபம் வந்து கான்டாக்டுக்கு வரும் பொழுது அது உணர்வு பெறுகிறது, உணர்வு மயமாக ஆகிறது. அப்ப இந்த உணர்வு ஊட்டப்பட்ட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த லைவ் மைண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து அகங்காரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஃபைனைட் லைவ் மைண்ட், இந்த ஃபைனைட் அகங்காரம் அதுதான் கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் இருக்கு. அப்ப இந்த இன்ஃபீரியர் ஐ, இந்த ஃபைனைட் மைண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம இன்ஃபீரியர் ஐன்னு சொல்றோம். அதை தான் ஈகோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் அகங்காரம். அப்ப வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அகங்காரம் அப்படிங்கிற விஷயம் எப்பொழுதும் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டேதான் இருக்கும். ஏன்னா அதனோட நேச்சர் அது, அதனால ஆக்ஷன் பண்ணாம இருக்கவே முடியாது. அது ஆல்வேஸ் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில அது ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கும். அப்போ இந்த அகங்காரம் வந்து இந்த ஆக்ஷன்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுது அக்கார்டிங் டு த மாரல் லா ஆஃப் தி யூனிவர்ஸ் என்ன ஆகுறது, அதுக்கு பாப புண்ணியம் ஏற்படுகிறது, அது பாப புண்ணியத்தை சம்பாதிக்கிறது. அப்போ இந்த அகங்காரம் வந்து கொஞ்சம் பாப புண்ணியத்தை இப்ப இருக்கும் பொழுது எக்ஸாஸ்ட் பண்றது. எக்ஸாஸ்ட் பண்ணாம இருக்கிற பாப புண்ணியம் என்ன ஆகிறது, சேமிக்கப்பட்டு அடுத்த ஜென்மாவா அது வந்து உருவெடுக்கிறது. அப்ப அடுத்த ஜென்மத்திற்கு அது எடுத்து செல்லப்படுகிறது. சரி, அப்போ இந்த டெத் போது என்ன ஆகிறது, இந்த அகங்காரம் தான் நம்ம உடம்புல இருந்து வெளியில போகிறது, இந்த அகங்காரம் தான் நம்ம உடம்புல இருந்து டிராவல் பண்றது. இப்போ ஆத்மானால டிராவல் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். அப்ப நம்ம செத்து போன உடனே ஆத்மா எப்படி டிராவல் பண்ணும் வெளியில, அப்ப எது டிராவல் பண்றது, இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அகங்காரம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம உடம்புல இருந்து வெளியில போடுது. அப்ப இந்த அகங்காரம் உடம்புல இருந்து வெளியில போயிடுது அப்படின்னு சொன்னா நம்ம பாடிய வந்து நம்ம டெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த அகங்காரம், இந்த இன்ஃபீரியர் ஐ அது இருந்தால் மட்டுமே இந்த பாடினால ஆக்ஷன் பண்ண முடியும். அப்பதான் இந்த பாடி வந்து ஆக்டிவிட்டியில ஈடுபடுறது. சரி, இப்ப இந்த அகங்காரம் உடம்புல இருந்து போயிடுது. அப்போ இந்த உடம்புல ஆத்மா இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஆத்மா இஸ் ஆல் பர்வேடிங், எப்பயுமே இருக்கிற விஷயம். அப்ப இந்த டெட் பாடியில ஆத்மா இருக்குமா இருக்காதா? ஆத்மா இருக்கும். ஆனா இருக்கிறது ஏன் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல அகங்காரம் மிஸ் ஆகிறது. இப்ப வந்து இந்த பல்புல இந்த ஃபிலமெண்ட்டை எடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணா அந்த பல்பு எரியுமா? எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு நம்மளால ஃபிலமெண்ட்டை எடுத்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆத்மா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுறது, அது வந்து இந்த அகங்காரமா இருக்கு. அப்ப அந்த அகங்காரம் நம்ம உடம்புல இருந்து போனாலும் எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கிற ஆத்மா நம்ம உடம்புலயும் எப்பொழுதும் அப்பயும் அது இருந்துட்டேதான் இருக்கும். ஆனா அது இருக்குன்னு சொல்றதுக்கு அங்க மீடியம் அப்படிங்கறது மிஸ்ஸிங். சரி, அப்போ இந்த அகங்காரம் தான் வந்து உடம்புல இருந்து போயிடுதா, இப்ப அது வந்து பாப புண்ணியத்தெல்லாம் எடுத்துட்டு போகுதா, அப்ப என்ன பண்றது, இந்த அகங்காரம் தான் வேறு ஒரு பாடியையும் எடுத்துக்கிறது. அந்த பாப புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பாடிய அது வந்து அக்வயர் பண்றது. அப்போ அப்படி அது அக்வயர் பண்ணி அது ஆக்டிவிட்டியில ஈடுபடும் பொழுது ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் பாப புண்ணியத்தை அது வந்து சம்பாதிச்சுக்கிறது.
இததான் நம்ம புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படினு சொல்றோம். அப்ப இந்த சம்சார சைக்கிள் எதுக்கு அப்படி நம்ம யோசிச்சோம்னா இந்த சம்சாரம் அப்படிங்கறது அகங்காரத்திற்கு மட்டும்தான். இந்த சம்சாரம் ஆத்மாவிற்கு ஒரு நாளும் கிடையாது. ஏன் ஆத்மா அகர்த்தா அபோக்தா அது எந்த விதமான ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடறதே கிடையாது. அப்படி ஈடுபடாததுனால அதுக்கு பாப புண்ணியம் ஏற்படுவது இல்லை. அதனால ஆத்மா அசம்சாரி. ஆனா இந்த அகங்காரத்தை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஏன் நம்ம எப்பொழுதும் நம்ம இந்த லோவரை இந்த அகங்காரத்தோடயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை போஷாக் பண்ணி பண்ணி நம்ம வளர்த்து விடுறதுனால இந்த அகங்காரத்தை ஒரு நாளும் நம்மளால ஸ்டாப்பே பண்ண முடியாது. கிருஷ்ணர் சொல்றார், ஆத்ம ஞானத்தினாலதான் நம்ம வந்து ஹையர் ஐ அந்த ஆத்மஸ்வரூபம் ரெண்டு அம்சம் இருக்கு இல்லையா, அந்த ஹையர் ஐய ஆத்ம ஞானத்தினால் மட்டுமே நம்மளால ஓன் அப் பண்ண முடியும், நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் நம்ம இந்த ஆத்ம ஞானத்துலதான் அந்த ஹையர் ஐய நான் கிளைம் பண்ணிக்கிறதுக்கே கத்துக்கிறேன். அப்போ எந்த மொமெண்ட் வந்து அந்த ஷிப்ட் நடக்கிறதோ, அதாவது இந்த அகங்காரம் நான் கிடையாது நான் வந்து ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற நான் கிளைம் பண்ணிக்கிற ஷிப்ட் நடக்கிறதோ அந்த இடத்துல இந்த அகங்காரத்திற்கு நம்ம கொடுக்கிற ஃபியூவலை நம்ம ஸ்டாப் பண்றோம், அதை போஷிக்கிறத நம்ம நிறுத்துறோம். இப்ப வந்து நம்ம சைக்கிள் ஓடுறோம், சைக்கிள் வந்து பெடல் பண்ணிட்டே இருக்கும், சைக்கிள் ஓடுறது பெடல் பண்றது நிறுத்தின உடனே என்ன ஆகும், கொஞ்ச தூரம் அந்த மொமெண்டம்ல சைக்கிள் கொஞ்ச தூரம் ஓடி அப்புறம் என்ன பண்ணிடுறது, நின்னு போயிடுறது. அந்த மாதிரி இந்த அகங்காரத்திற்கு இந்த ஃபியூவல் ஆனது ஸ்டாப் ஆகிடும். ஓ இந்த மாதிரி நான் வந்து ஹையர் ஐ நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு நான் கிளைம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து நான் வந்து அகங்கார ஐய போஷிக்கிறத நிறுத்திடுவேன். அந்த ஞானிகள் அந்த மாதிரி செய்கிறார்கள். அப்போ அப்ப என்ன ஆகும், அந்த அகங்காரம் மாட்டுக்கு அது என்ன வேலை பண்ணணுமோ அதை வேலை அந்த வேலையை அது தான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கும். அந்த அகங்காரம் ஞானியை ஒரு நாளும் பந்தப்படுத்தாது. அப்போ இந்த ஷிஃப்டிங் ஆஃப் ஐ இருக்கு இல்லையா, அதாவது இந்த இன்ஃபீரியர் ஐலிருந்து அந்த ஈகோ ஐலிருந்து அந்த சுப்பீரியர் ஐ ஆத்மா ஐ, இது பேரு தான் ஞானம், இதுதான் விஸ்டம். அப்போ பகவான் சொல்றார், யாரு ஒருத்தர் இந்த மாதிரி பண்றாளோ அவளே சக புத்திமான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் ஷிப்ட் பண்ண காரணத்தினால, அதாவது என்னோட இன்ஃபீரியர் ஐ அனாத்மா ஐ ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுண்டே இருந்தாலும் நான் அகங்காரம்னு ஒரு நாளும் கிளைம் பண்ண மாட்டேன். என்னுடைய அகங்காரம் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா அதனால இன்ஆக்டிவ், அதாவது இன்ஆக்ஷன் அப்படிங்கிறது இம்பாசிபிள் ஃபார் அனாத்மா அகங்காரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ அது பல வேலைகள்ல ஈடுபட்டுட்டே இருந்தாலும் நான் ஒரு நாளும் அகங்காரம் அப்படின்னு ஞானி கிளைம் பண்ணிக்க மாட்டான். அப்போ என்ன சொல்லுவா இந்த ஞானி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆத்மா ஐ இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்மா ஐ, அதனோட பிரசன்ஸ்ல இந்த அகங்கார ஐ வந்து தன்னுடைய வேலைகளை எல்லாம் செஞ்சிருக்கு. இந்த ஈகோ ஐ வந்து இந்த ஆக்ஷன்லெஸ் ஆத்மாவோட பிரசன்ஸ்ல இந்த ஈகோ ஐ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு ஞானிகளுக்கு இருக்கும். அப்போ இதுதான் வந்து ஞானத்துடைய பலன். அப்போ இந்த டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் அகங்காரம் கிடையாது அப்படின்னு பிரித்து பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம், இதுதான் ஞானத்தினுடைய பலன். அப்போ நிறைய பேர் வந்து பாத்துருக்கோம், நம்ம டாக் எல்லாம் வாக்கிங் எல்லாம் அழிச்சின் போவா இல்லையா, பல நேரம் நம்மளுக்கு சந்தேகம் வரும் யாரு யார வாக்கிங் அழிச்சின் போறா அப்படின்னு. ஏன்னா நாய நம்ம கூட்டின்னு போயிட்டு இருக்கோமா இல்ல நாய் நம்மள கூட்டின்னு போறதானே தெரியாது இல்லையா. ஆனா அந்த மாதிரி அகங்காரத்துக்கு நாம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா அகங்காரம் நம்மள இழுத்துண்டே போயிட்டு இருக்கும். ஆனா ஞானி ஒரு நாளும் அகங்காரத்திற்கு அடிமை ஆக மாட்டான், அவன் அகங்காரத்தை தன் வசத்தில் வைத்திருப்பான். அது என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலைய அகங்காரத்தை அவர் பண்ண விடுவார். ஹி வில் அலவ் தி அகங்காரம் டு ஆக்ட். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவாள சக யுக்தா அப்படின்னு சொல்றாருனா அவரே யோகி, அவரே மாஸ்டர், இந்த அகங்காரத்திற்கு மாஸ்டர்
அப்ப அவர் அவரே வந்து இந்த சுவாமி அப்படினு சொல்வாளையா சுவாமி இது யார நம்ம ஜெனரலா வந்து ரெஃபர் பண்ணுவோம் சந்நியாசி யதி அவளெல்லாம் வந்து சுவாமிஜி சுவாமி அப்படினு சொல்வோம்லையா அப்போ அந்த சுவாமி அப்படினா ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா அகங்காரத்திற்கு தலைவன் அப்படினு அர்த்தம் அப்போ அகங்காரத்திற்கு தலைவனை வந்து நம்ம சுவாமி அப்படினு சொல்றோம் அதனாலதான் அவ பேருக்கு அகங்காரத்திற்கு அவ தலைவனா இருக்கிறதுனால தான் அவ பேரை ஃபாலோ பண்ணி என்ன வரும் சுவாமிஜியோட பேரெல்லாம் என்ன இருக்கும் ஆனந்தா அப்படின்னு வருமா தயானந்தா சுவாமி பிரம்ம யோகானந்தா அப்ப ஆனந்தா ஆனந்தா அவளோட பேரை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணி வருது ஏன்னா அவ அகங்காரத்திற்கே அவ வந்து மாஸ்டரா இருக்கிறதுனால இதே யார அகங்காரத்திற்கு ஸ்லேவா இருக்காளோ அவளை தாசா அப்படின்னு சொல்றோம் நம்ம அகங்காரத்திற்கு அடிமையா இருந்தோம்னா நம்ம பேரு பின்னாடி தாசா எல்லாம் போட்டுக்க வேண்டாம் ஆல்ரெடி தெரியும் நம்ம மூஞ்சிய பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளாம் துக்கி துக்க ஸ்வரூபம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ யாரு ஒருத்தர் அகங்காரத்தை தன்னுடைய வசத்தில் வச்சிருக்காளோ அவளை வந்து யோகி யுக்தஹா இப்ப ச கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படின்னா அக்கம்ப்ளிஷ்டு பர்சன் எந்த விதமான வேலையும் அவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இப்ப அனைத்தையும் செய்து முடித்தவன் அப்படின்னு ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இது எப்படி அப்படின்னா இப்ப வந்து செய்யறதுக்கு ஒன்னும் இல்லை இப்ப ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு டிரைவிங் போர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் இதை அடையணும் இதை நான் பண்ணணும் அப்படின்னு இல்லையா அப்போ ஏன் நான் வந்து எனக்கு வந்து இதை ஒன்னு விஷயத்த அடையணும் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன் ஏன்னா அது இப்போ என்கிட்ட இல்ல அத நான் அடைஞ்சா நான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுவேன் நான் வந்து ஃபுல் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபடுறோம் அதனால எப்படி பண்ணுவோம் இவாளை மாதிரி ஆகணும் அவளை மாதிரி ஆகணும் இது எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நம்ம லிஸ்ட் போட்டு நம்ம வந்து வேலை பண்ணிட்டு இருப்போம் ஆனா என்ன சொல்ல வரோம் அவளை மாதிரி ஆகணும்னா இப்போ ஐ எம் நோபடி ஐ வாண்ட் டு பிகம் சம்படி அப்படின்ற மாதிரி அப்போ இப்போ இருக்கிற ஐ எனக்கு பிடிக்கல நான் வந்து இன்கம்ப்ளீட் நான் வந்து ஃபுல் இல்ல அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அப்ப அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மால்னஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்போ உன்னை அடையிறது மூலமாகவோ நான் ஒருத்தர் யாராகவோ ஆகிறது மூலமாகவோ நான் வந்து ஃபுல் ஆகிறேன் கம்ப்ளீட் ஆகிறேன் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எப்போதும் அப்போ என்னோட கோல் அப்ப என்னவா இருக்கு நான் கம்ப்ளீட் ஆகணும் நான் பூரணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோலா இருக்கு ஆனா ஞானி அப்படிங்கிறவர் ஆல்ரெடி பூரணன் ஆல்ரெடி ஃபுல் அப்ப ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் அவ ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்போ ஆல்ரெடி அக்கம்ப்ளிஷ்டு பர்சன் அதுதான் வந்து இந்த கிருஷ்ண கர்ம கிருத்து அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்றது இப்போ ஆல்ரெடி ஞானி வந்து பூர்ணனாக இருக்கா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி தான் அந்த பூர்ணத்துவம் அடையணுங்கிற அவசியம் ஞானிகளுக்கு கிடையாது அப்போ இந்த ஞானிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபைனைட் அகங்காரம் இருக்கு இல்லையா அதாவது எவ்வளவு விஷயம் நான் இந்த அகங்காரத்தின் மூலமா நான் அடைஞ்சாலும் பண்ணினாலும் அந்த அத்தனை விஷயமும் ஃபைனைட் தான் அப்படின்னு இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனைட் ஒரு நாளும் ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் இன்ஃபைனைட் ஆகாது அப்படிங்கிற விஷயம் இந்த ஞானிக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அபூர்ணம் இந்த அந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அபூர்ணம் அப்ப இந்த அபூர்ண அகங்காரத்துல இருந்து எப்படி ஒருத்தர் வந்து பூர்ணத்தை எதிர்பார்க்கலாம் அபூர்ணமான அகங்காரம் அகங்காரம் ஃபைனைட் பார்த்துட்டோம் அந்த ஃபைனைட் அகங்காரத்தை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து பூர்ணம் அந்த அகங்காரத்தை எப்படி நான் பூர்ணம் பண்ண முடியும் பண்ணவே முடியாது அதனோட நேச்சர் அபூர்ணம் அப்போ அதனால நம்ம ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த ஃபைனைட் அகங்காரத்தை வந்து இன்ஃபைனைட் ஆக்கணும்னு ட்ரை பண்றதுதான் நம்மளோட லைஃபோட ஸ்ட்ரகிளாவே இருக்கு இதுதான் நம்ம எவ்ரி டே இந்த விஷயத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நம்ம எல்லாரும் ராங் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதனாலதான் அது அந்த அபூர்ணமான அகங்காரத்தை பூரணம் ஆக்கவே முடியாது அதனாலதான் ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ஃபெயில் ஆகிறோம் அதை ட்ரை பண்ணி இது கிடைச்சதுன்னா நான் ஃபுல் ஆயிடுவேன் அது அடைஞ்சேன்னா நான் ஃபுல் ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி ஒரு ஒரு வாட்டியும் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அந்த அகங்காரம் எப்போதுமே
கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பொழுதுமே வந்து இந்த அகங்காரம் அபூர்ணமாகவே தான் இருக்கும். ஒரு நாளும் அதை பூர்ணம் பண்ண முடியாது. சரி, அப்போ அந்த ஞானிக்கு வந்து இந்த அகங்காரத்தை பூர்ணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஞானிக்கு ஆல்ரெடியே தெரியும், அவர் ஆல்ரெடி அவரோட ஹையர் நேச்சரை கிளைம் பண்ணிட்டார். ஆல்ரெடி அவர் வந்து பூர்ணம் அப்படிங்கிற அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் ஒரு நாளும் வந்து அகங்காரத்தை பூர்ணம் பண்ணணும்னு ட்ரையே பண்ண மாட்டார். அதனால அவருக்கு லைஃப்ல ஸ்ட்ரகுலே கிடையாது. இப்ப அவருக்கு நல்லா தெரியும் அகங்காரம் ஃபைனைட், பாடி ஃபைனைட், இந்த மைண்ட் ஃபைனைட் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த போராட்டம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஞானிகளுக்கு கிடையாது. சரி, அப்போ என்ன பண்றாரு அந்த ஞானி, இந்த அகங்காரம் பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியையும் ஞானி வந்து என்ஜாய் பண்ணுவார். அதை அலோவ் பண்ணி அந்த அகங்காரத்தை ஆஸ் இட் இஸ் அதை அக்செப்ட் பண்ணி அது பண்ற ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த ஞானி என்ஜாய் பண்ணுவார். அப்போ ஹையர் ஐ வந்து ஆல்வேஸ் பூர்ணம். அப்போ இட் வாஸ் பூர்ணம், இட் இஸ் பூர்ணம், இட் வில் எவர் பி பூர்ணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஞானி வந்து பூர்ண தத்துவ வந்து ஹையர் லெவல்ல என்ஜாய் பண்ணுவார். ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆக்டிவிட்டீஸ வந்து அகங்காரம் லெவல்ல என்ஜாய் பண்ணுவார். அப்போ தேர் இஸ் நோ ஸ்ட்ரகிள். அப்போ அவர் எப்பொழுதுமே வந்து பூர்ணமாகவே இருக்கிறார். இப்போ அதாவது ஏதோ எனக்கு ஒன்று பண்ணி பூர்ணம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த பூர்ணத்துவத்தை ஞானிகள் ஒரு நாளும் போஸ்ட்போன் பண்ண மாட்டா. ஆல்ரெடி தே ஆர் பூர்ணம். இப்போ இந்த ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன், இது பண்ணினா நான் வந்து எனக்கு பூர்ணம், நான் வந்து பூர்ணன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுதே அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டே இருக்கும்போதே அடுத்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்துடும். இப்போ ஒரு ஞானியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதை வந்து அவ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோடவே எத்தனை ப்ராஜெக்ட் வந்தாலும் எத்தனை ஆக்டிவிட்டீஸ் வந்தாலும் அந்த ஞானி அந்த மாதிரி பண்ணுவா. அப்போ ஞானிக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுதான் நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும், ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுதான் நான் பூர்ணன் ஆகணுங்கிற அவசியம் ஞானிகளுக்கு கிடையாது. அப்போ ஒரு ஒரு ஆக்டிவிட்டியையும் இந்த ஞானியானவன் என்ஜாய் பண்ணி பண்ணுவா. பூர்ணத்துவம் அடைவதற்காக ஆக்டிவிட்டி பண்ணாம பூர்ணத்துவத்தோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் இந்த ஞானிங்கிறவா பண்ணுவா. அதனால இந்த வேர்ல்டிலிருந்து எப்போ வேணாலும் குவிட் பண்றதுக்கு அவ தயாரா இருக்கா. அதுதான் ரீசன். அதனாலதான் கிருஷ்ண கர்ம கிருத்து, எல்லாத்தையும் பண்ணி முடித்தவர்கள். ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னே வந்து ஞானிகளுக்கு ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 18th ஸ்லோகத்தை பகவான் வந்து இங்க கன்க்ளூட் பண்றார். நெக்ஸ்ட் ஸ்லோகமும் வந்து இந்த 18th ஸ்லோகம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகமா இருந்ததுனால பின்னாடி வர ஸ்லோகம்லாம் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பின்னாடி வர ஸ்லோகம்லாம் வந்து பகவான் வந்து அமைச்சிருக்கார். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 19, பேஜ் நம்பர் 79. தியக்த்வா கர்ம யஸ்ய சர்வே சமாரம்பாஹ காம சங்கல்ப வர்ஜிதாஹ ஞானாக்நிதக்தகர்மாணம் தமாஹு பண்டிதம் புதாஹ. இப்போ இந்த பின்னாடி வரப்போற 19th ஸ்லோகத்திலேருந்து 24 ஸ்லோகம் வரைக்கும் இந்த 18th ஸ்லோகத்தோட எக்ஸ்பிளனேஷனா அமைய போறது. இப்போ ஞானி வந்து தான் பூர்ணன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானி வந்து ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்குமா இருக்காதா? இது ஒரு பேசிக் க்வெஸ்சன் இல்ல, எல்லாருமே வந்து கேட்பா. ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடணும்னா ஏதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். இப்ப ஞானிக்கு ஆல்ரெடி தான் பூர்ணன் அப்படின்னு தெரிஞ்ச பொழுது அவர் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்குமா? இப்ப வந்து நம்ம சொல்றோம், ஜென்ரலா வந்து மக்கள்லாம் உழைக்கிறார்கள். எதுக்கு உழைக்கிறார்கள்? எதுவும் ஒன்றத்தை அடையறதுக்காக உழைக்கிறார்கள். ஏன் அவ கிட்ட அது இல்ல, அவ அபூர்ணமா இருக்கா, அதை அடையறதுக்காக அவ வந்து உழைக்கிறா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அபூர்ணமும் தேவையும் தான்
மக்களை வந்து வேலை பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஜெனரல் இது. அதுதான் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எல்லாருமே கண்டென்டடா இருக்கும்போது, எல்லாருமே பூர்ணம் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே வேலை பண்ண மாட்டாளா அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஏதாவது அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாதான் வேலை பண்ணணுமா? ஏதாவது ஒண்ணு எனக்கு என்கிட்ட இல்ல, அது எனக்கு கிடைக்கணும், ஆர் நான் ஒரு மாதிரி நான் வேற ஒன்னா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால்தான் நம்ம வேலை பண்ணணுமா அப்படின்னா, பகவான் சொல்றாரு இது தவறான எண்ணம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் நம்மளால வேலை பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டென்ட்மெண்ட் ஓட நான் ஆல்ரெடி ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சும் என்னால வேலை பண்ண முடியும் அப்படின்னு வந்து இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்போ கண்டென்ட்மெண்டோட வேலை பண்ணும்பொழுது தான் இன்ஃபேக்ட் நம்ம பயங்கர இன்வால்மெண்டோடையும் கமிட்மெண்டோடையும் நம்மளால வேலை பண்ண முடியும். ஏன்னா அதிலிருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கறது இல்லாத பொழுது என்னால இன்னும் அந்த விஷயத்துல வேலை பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி ஃபுல் அப்படின்னும் பொழுது அந்த ஆக்டிவிட்டியை பண்ற விதமே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ ஒன்னுலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு பண்ணாதான் அந்த வேலையை நான் ஸ்ட்ரெஸ்ஸோட ஆர் ஸ்ட்ரெயினோட ஒரு ஸ்ட்ரகிளோட அந்த வேலையை நான் பண்ணுவேன். இப்போ ஞானினால மட்டுமே ஒரு கண்டென்ட்மெண்டோட எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ண முடியும். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கண்டென்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா எது வேலை பண்றதுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ்? புரியறதா கேள்வி? அப்ப சாஸ்திரம் சொல்றது கம்பேஷன். கம்பேஷன் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். கம்பேஷன்னா கருணை. கருணை அப்படிங்கிற விஷயத்தினால மட்டுமே ஞானிகள் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறா. அப்போ ஒரு பர்சனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஞானம் ஏற்படுறதோ அப்போ இந்த உலகத்தையே தானாக பார்ப்பார்கள். இந்த உலகமும் தானும் வேறு இல்லை அப்படின்ற அளவுக்கு அவர்களுக்கு வந்து இந்த ஞானமானது ஏற்பட்டிருக்கும். அப்ப அதே ஒரு இக்னோரண்ட் மைண்ட், ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் வந்து தான் ஃபேமிலி அப்படின்ற பொழுது அந்த கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே இங்க இடம் இல்லை. இப்ப இந்த ஞானிகள் வந்து கருணை எல்லாம் பொழிய மாட்டா, அவ வந்து கருணை ஸ்வரூபமாகவே இருப்பார்கள். அந்த நேச்சரே அவளுக்கு வந்து கருணையா இருக்கும், கம்பேஷன் அப்படிங்கிற விஷயமா இருக்கும். இப்ப எப்படி வந்து ஒரு ஒரு புலியோ சிங்கமோ அதனோட குட்டிய வந்து வேற யாராவது அட்டாக் பண்ண வரா அப்படின்னு தெரிஞ்சோடனே இது வந்து நேச்சுரலா அடிக்க போகும் இல்லையா? அது வந்து அதுக்கு வந்து கோவம்லாம் வந்து அது உருவாகி அப்படிலாம் கிடையாது. நேச்சுரலா அது எப்படி வந்து அது டிஃபெண்ட் பண்ண போகிறதோ, இந்த ஞானிகளுக்கு நேச்சுரலா இந்த கம்பேஷன் அப்படிங்கிற விஷயமானது இருக்கும். அப்போ சாஸ்திரம் சொல்றது இந்த ஞானிக்கிட்டே இந்த கம்பேஷனை பிரிக்கவே முடியாது. எப்படி வந்து இந்த நெருப்புல இருந்து ஹீட்டை பிரிக்க முடியாதோ, நெருப்புல இருந்து சூடை வந்து பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. சூரியன்ல இருந்து பிரகாசத்தை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஞானிகள்லேருந்து ஞானிகளை வந்து கம்பேஷன்ல இருந்து பிரிக்க முடியாது. இப்போ ஞானியை வந்து நம்ம அஹேதுக தயாசிந்து அப்படின்னு சொல்றோம். இது வந்து அஷ்டோத்திரத்துலலாம் வரும். அஹேதுக தயாசிந்தவே நமஹா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி கருணாமூர்த்தியாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எப்படி வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைகிட்ட எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நடந்துப்பாளோ, அந்த மாதிரி ஞானி இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நடந்து கொள்வார். இப்ப இந்த அம்மா வந்து அந்த குழந்தை தன்னோட விளையாடவானா, குழந்தையோட விளையாட போவா? தனக்கு பசிக்கிறது சாதம் கொடுனா இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அது பண்ணுவா. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத அவ அவளுக்கு என்னென்ன வகையில கொடுக்க முடியுமோ அப்படி கொடுப்பவர் வந்து ஞானியானவர் அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றார். அதனாலதான் தேர்ட் சாப்டர்ல வந்து ஞானி பண்ற கர்மாவை என்னன்னு பார்த்தோம், லோக சங்கர கர்மாணி அப்படின்னு பார்த்தோம். அப்போ பகவானோட அவதாரம் எப்படியோ அப்படிதான் இந்த ஞானிகளுடைய கர்மாக்களும். இப்ப பகவான் எதுக்காக அவதாரம் பண்ணார்னு பார்த்தோம், இந்த சாப்டர்ல தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பரித்ராணாய சாதுனா விநாசாய
சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்போ எப்படி இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஃபார்ம்ல பகவான் வந்து அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஞானிகள் இந்த சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவார். அப்போ அதனாலதான் பகவான் வந்து இந்த இடத்துல சமாரம்பகா அப்படின்னு சொல்றப்ப, அது சமாரம்பகானா ஞானி வந்து எப்பவுமே ஃபுல் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். அப்போ எப்படி வந்து ஒரு அஜ்ஞானி வந்து எப்ப பாரு ஏதாவது ஒரு கர்மால ஈடுபட்டுட்டே இருப்பானோ அதே மாதிரிதான் ஞானியும் ஈடுபட்டு இருப்பான். ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? காம சங்கல்ப வர்ஜிதாக. அப்ப ஞானியோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அபூர்ணத்தில இருந்து வந்தது கிடையாது இல்லையா, ஸ்மால்னஸ்ல இருந்து வந்தது கிடையாது, சென்ஸ் ஆஃப் லோன்லினஸ்ல இருந்து வந்தது கிடையாது. தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்றாரு பகவான், நைவ தஸ்ய கிருதே நார்த்தோ நா கிருதே நேக கஷ்டன. இப்ப ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணல அப்படின்னாலும் ஞானி வந்து பூர்ணன் தான். அப்போ ஃபைனைட்ங்கிறதுனால ஞானி வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணல. எதனால பண்றாருனா, காம வர்ஜிதாக, ஆசைகள்ல இருந்து விடுபட்டதுனால இந்த ஞானி வந்து ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் ஈடுபடுறார். சங்கல்ப வர்ஜிதாக, ஆசைகள் கிடையாது அப்படின்ன பொழுது ஞானிகளுக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸும் கிடையாது. ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸும் ஞானிக்கு கிடையாது. அதிலிருந்தும் அவர் விடுபட்டவர். அப்போ இப்ப நம்ம அதே முன்னாடி பார்த்தா மாதிரி, நான் ஒரு வேலை பண்றேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் ஓகே கிடையாது, நான் வந்து ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் வித் மை செல்ஃப், அதனால நான் என்ன ஃபியூச்சர்ல வந்து நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுவேன், நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு வாழ்க்கையில இருப்பேன் அப்படின்னு நம்ம நம்மளை பத்தியே இமேஜின் பண்ணி ஒரு ஐய வந்து ஒரு ஃபியூச்சர் ஐ நம்மளுக்காக நம்ம டிசைட் பண்ணி வச்சிருப்போம். ஏன் இப்ப இருக்கிற ஐ எனக்கு பிடிக்கல, இப்ப இருக்கிற என்ன எனக்கு பிடிக்கல. அப்போ இப்போ இருக்கிற ஐயையும் நான் ஃபியூச்சர்ல இருக்கிற போற ஐயையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. நான் ஒரு ஐடியல் ஐ ஒண்ணு நான் ஃபியூச்சருக்காக யோசிச்சு வச்சிருக்கேன், அதுக்கும் நான் இப்ப இருக்கிறதுக்கும் பார்த்தா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற ஐ நடக்கவே போறது இல்லை இல்லையா. அது வந்து நடக்காத, ஏன்னா சில பேருக்கு நடக்கலாம், முக்காவாசி அந்த மாதிரி நடக்கவே போறது இல்லை. அப்போ நம்மளோட லைஃப் வந்து என்ன ஆகுறது, மிசரபிள் ஆகுறது. ஏன்னா நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்த்து சோகப்பட்டுக்கிறோம், துக்கப்பட்டுக்கிறோம். நம்ம அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி ஆக முடியலையே அப்படின்னு நம்ம துக்கப்பட்டுக்கிறோம். இப்ப நான் வந்து ஒரு மாதிரி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, அந்த வீடும் நான் ஆல்மோஸ்ட் கட்டி முடிக்கிற சமயத்துல பார்த்தா ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு குடும்பம் ஃபார்ம் ஆயிருக்கலாம், எனக்கு குழந்தை பிறந்திருக்கலாம், அந்த குழந்தைய வந்து நான் ஸ்கூல்ல சேர்க்கணும், அந்த குழந்தை ஸ்கூல் முடிச்ச உடனே காலேஜ்ல சேர்க்கணும். அப்போ வரிசையா எனக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து லைன் அப் ஆகிண்டே போயிட்டு இருக்கு. அப்போ நான் ஒரு நாளும் வந்து அந்த ஒரு ஐடியல் ஐ நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஐய வந்து ஒரு நாளும் என்னால் அடைய முடிய போவதில்லை. அப்போ குழந்தைக்கு வந்து இப்பதான் எல்கேஜி அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுதே நம்ம வந்து அந்த குழந்தை வந்து இந்த யூனிவர்சிட்டியில தான் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம வந்து இமேஜின் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆனா அதுக்குள்ள என்ன பயம், அது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்மளே வந்து திருப்பியும் இமேஜினேஷன் துக்கம் பண்ணி நம்மளே ரெஸ்ட்லெஸ் ஆகி இருக்கும். அப்போ ஐ எம் நாட் ஹாப்பி வித் தி பிரசன்ட் ஐ. அப்போ என்ன பண்றோம், அதனாலதான் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த ட்ரீமிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நடக்கிறது. அதனாலதான் இந்த கேசல்ஸ் எல்லாம் பில்ட் பண்றோம் ஏர்ல இல்லையா. இப்போ இது எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஐ. எனக்கு நான் இப்ப இருக்கிறது பிடிக்கல, அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறது. இப்போ தயானந்த் சுவாமிஜி வந்து பியூட்டிஃபுல்லா சொல்றார், ஐ ஹாவ் ரிஜெக்டட் மை செல்ஃப். So when I cannot accept myself, I cannot accept the world also. நானு என்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து என்னையே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத பொழுது நான் எப்படி இந்த உலகத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால நான் என்ன பண்றேன், எல்லாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிக்கிறேன், குத்தம் கண்டுபிடிக்கிறேன், எல்லா வேலையிலையும் மத்தவா பண்ற அத்தனை வேலையிலையும் நான் தப்பு கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா ஐ ஹவ் ரிஜெக்டட்
மை செல்ஃப். அப்போ ப்ராப்ளம் வந்து வேர்ல்டுல கிடையாது. அப்போ செல்ஃப் ரிஜெக்ஷன் வந்து வேர்ல்டு ரிஜெக்ஷனா எக்ஸ்பிரஸ் ஆகிறது. அப்போ நம்ம செல்ஃப் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேர்ல்டையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு ஞானிக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் கிடையவே கிடையாது. ஞானிக்கு வந்து இந்த ட்ரீமிங், ஃபியூச்சர் ப்ராஜெக்ட், ஃபியூச்சர்ல நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் ஞானிக்கு கிடையவே கிடையாது. அவர் எப்போதுமே ப்ரெசென்ட்ல லிவ் பண்ணுவார். அப்போ ஹி இஸ் ஃபைன் ஆஸ் ஹி இஸ். இப்போ அவர் எப்படி இருக்காரோ அவர் ஹி இஸ் ஃபைன் வித் இட். அப்போ ஞானி வந்து அன்ஹாப்பினஸ்லேருந்து ஹாப்பினஸ்க்கு டிராவல் பண்ண மாட்டார். ஞானி ஆல்வேஸ் டிராவல்ஸ் ஃப்ரம் ஹாப்பினஸ் டு ஹாப்பினஸ். அவருக்கு அன்ஹாப்பினஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்துல வந்து சக்சஸ் ஆகிறதா அப்பயும் ஹாப்பி, ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆகிறதா அப்பயும் ஹாப்பி, ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடியறதா ஹாப்பி, ஒரு விஷயத்தை அவரால் பண்ண முடியலையா அப்பயும் ஞானி வந்து ஹாப்பியா இருப்பார். அப்போ என்னோட என்விரான்மெண்ட்டோ செட்டப்போ இந்த சூழ்நிலையோ இதுக்கும் பூர்ணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ செட்டப் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த லோவர் லெவல். இந்த பூர்ணத்துவம் பிலாங்ஸ் டு மை ஹையர் நேச்சர். அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேர்ஃபோர் காம சங்கல்ப வர்ஜிதாக சமாரம்பாக அப்படின்னு சொல்லி அப்புறம் ஞானாக்னி தத்தா கர்மானம் அப்படின்னு. அப்போ யாரு ஒருத்தர் வந்து தன்னோட அகங்காரத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாளோ அவளுக்கு தான் பாபம் அண்ட் புண்ணியம். யாரு வந்து தான் அகங்காரம் அந்த அந்த லோவர் நேச்சர் இருக்கு இல்லையா, அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட யாரு தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாளோ அவ பண்ற கர்மாக்குத்தான் பாபமும் புண்ணியமும் ஏற்படுறது. இப்போ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யத்தே. அப்போ ஞானிக்கு வந்து அந்த அகங்காரம் ஐடென்டிபிகேஷன் கிடையவே கிடையாது. அதனால அவர் பண்ற எந்த ஆக்ஷனுக்கும் பாபமோ புண்ணியமோ கிடையாது. அப்போ கர்மானம் தக்தா அப்படின்னா என்னன்னா அவருடைய எல்லா கர்மமும் அழிந்து விடுகிறது, டிஸ்ட்ராய் ஆகிடுறது. அப்போ இதுக்குதான் வந்து இந்த வருத்த விதை அப்படிங்கறத வந்து எக்ஸாம்பிளா சொல்வார். இந்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதைய வந்து நம்ம வருத்துட்டோம் அப்படின்னா வருத்த விதைக்கும் விதைக்கும் பாக்கிறதுக்கெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதை தொட்டு பார்க்கலாம், கையில எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா வருத்த விதைய வருத்த விதையினால ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது, முளைக்காது. அதனால ஜெர்மினேட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஞானிகள் வருத்த விதை போன்றவர்கள். எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் அவ ஈடுபடுவா, எல்லாம் பண்ணுவா, ஆனா அவ ஈடுபடுற ஆக்டிவிட்டீஸ்னால அவ சம்சாரம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள அவ நுழைய மாட்டா. அவளுக்கு பாப புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. அப்ப இந்த விதைய வந்து வறுக்கணும்னா என்ன தேவைப்படும், நெருப்பு தேவைப்படுறது இல்லையா விதைய வறுக்கணும்னா. அப்போ அதே மாதிரி நம்ம அகங்காரத்தை வந்து ஃப்ரை பண்ணணும்னா வறுக்கணும்னா என்ன தேவைப்படுறது, ஞானாக்னி, ஞானம் என்கிற அக்னி அதற்கு தேவைப்படுகிறது. அப்போ ஞானாக்னி மூலமா ஞானி வந்து அவருடைய ஆகாமி கர்மாக்களை டிஸ்ட்ராய் பண்றார். ஆகாமி கர்மானா என்ன, இப்போ இருக்கிற இந்த லைஃப்ல நான் சேர்த்துக்கிற பாப புண்ணியத்தை நம்ம ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஞான அக்னி மூலமா ஞானிகள் அவர்களுடைய ஆகாமி கர்மாவை டிஸ்ட்ராய் பண்றார்கள். தம் பண்டிதா ஆகுஹு, அப்ப அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ பண்டிதாக அப்படின்னு சொல்றோம்னு கிருஷ்ணர் சொல்றார். பண்டா அப்படின்னா நாலெட்ஜ் அப்படின்னு அர்த்தம். இதஹா அப்படின்னா அதுடன் கூடிய, ஒன் ஹூஸ் எண்டோடு வித் நாலெட்ஜ வந்து பண்டிதாக அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த பண்டிதாக அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கோமா, செகண்ட் சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல பகவான் வந்து இதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். வெரி குட். அதான் அசோச்சியானன் அசோச்சஸ்வம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச நான் அனுசோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகத்தை பகவானுடைய உபதேசமே வந்து இந்த சொல்லோட தான் ஆரம்பிக்கிறது, இந்த ஸ்லோகத்துல தான் ஆரம்பிக்கிறது. அப்ப யாரு வந்து பண்டிதர் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு தன்னுடைய அகங்காரத்தை வறுத்து விட்டாரோ, யாரு
அந்த மாதிரி அகங்காரத்துல இருந்து இனிமே துயரமே உண்டு பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் அந்த அகங்காரத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே பண்டிதர்கள். அப்ப பண்டிதாக ஆகுஹு அப்படின்னு பண்டிதர்கள்னு யாரு சொல்றாளாம், இந்த மாதிரி பர்சன்ஸ் பண்டிதர்கள்னு யாரு வந்து டைட்டில் கொடுக்கறாளாம், புதாஹா. புதாஹா அப்படின்னா மறுபடியும் அவங்களும் வைஸ் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு செலெக்ஷன் கமிட்டி அமைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசிக்ஸ்க்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கமிட்டியில யார் இருப்பா? பிசிக்ஸ் தெரிஞ்சவா தானே இருப்பா, ஆல் பிசிசிஸ்ட் அந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் ரிலேட்டடா அவாதான் இருப்பா. அதே மாதிரி ஒரு ஞானிய யார் ஞானிக்கு டைட்டில் கொடுக்க முடியும்? இன்னொரு ஞானியால் மட்டுமே அவர் ஞானி அப்படின்னு சர்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு இந்த இடத்துல வந்து பகவான் இந்த ஸ்லோகத்தை முடிச்சு அடுத்த ஸ்லோகம் இதோட கண்டினியூஷன் தான் என்ன நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 20. त्यक्त्वा कर्मफलासङ्गम् नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यभिप्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. இப்ப வந்து ஞானி வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் கர்மா, ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் சங்கல்பா. அதாவது சங்கல்பானா ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்படி இருக்கணும், அந்த கற்பனை சொல்றோம் இல்லையா, அது எதுவுமே ஞானிக்கு கிடையாது அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஞானி வந்து பண்டிதாகனு பார்த்துட்டோம். பண்டிதாக நான் அனுசோசந்தி பண்டிதாக, ஞானிகள் துக்கப்படுவதில்லை. அப்போ தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் சாரோ அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ இன் ஷார்ட் ஞானி வந்து ஒரு ஃப்ரீ பர்சன். அந்த தெர்மோமீட்டர் தெர்மோஸ்டாட் ஞாபகம் இருக்கு இல்லையா, தெர்மோமீட்டர் வந்து வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மேலே போயிட்டு கீழே வரும், கீழே வரும் மேலே போகும், அந்த மாதிரி இருக்கும். வேற தெர்மோஸ்டாட் வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட்டையே கண்ட்ரோல் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. அப்போ அந்த ஞானி வந்து தெர்மோ ஸ்டாட் மாதிரி எக்ஸ்டர்னல் சரௌண்டிங்ஸ அவளுடைய கண்ட்ரோல்ல வச்சுருப்பா. அப்போ ஞானி வந்து என்ன பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிட்டே இருப்பா. ஆனா he will be the master of the setup. அவர் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பா. இப்போ இங்க பகவான் வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு வேணும்னாலும் ஞானத்தை அடையலாம். அதாவது இப்ப இதுக்கு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் ஏதாவது தேவையா, இவாதான் ஞானம் அடைய முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஞானம் அடையிறது எதுக்காக, அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போகிறதுக்காக நம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு சொல்றோம். இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயம்தான் சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கு. அப்போ சம்சாரத்திற்கும் மோட்சத்திற்கும் இந்த எக்ஸ்டர்னல் செட்டப்புக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இந்த வெளி சூழ்நிலைகளுக்கும் என்னுடைய சம்சார மோட்சத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ ஒருத்தர் வந்து ஞானியா இருந்தா அவ வந்து இந்த சொசைட்டில வேலை பண்ணிண்டே அவளால ஃப்ரீயா இருக்க முடியும். அதே ஒரு அஜ்ஞானி எங்கேயாவது ரிஷிகேஷ்லயோ உத்தரகாசிலயோ ஒரு ஆசிரமத்துல இருந்துட்டே துக்கமாகவும் இருக்க முடியும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ செட்டப்போ ஆசிரமமோ, இப்ப ஆசிரமம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாச ஆசிரமம். அப்போ இந்த நாலு ஆசிரமத்துல எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஞானம் அடையலாம். அப்போ அப்புறம் என்ன பார்த்தோம், ஆசிரமம் பார்த்தோம், இன்னொன்னு என்ன பார்த்தோம், வர்ணம், நான்கு வர்ணங்கள் பார்த்தோம் இல்லையா, பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா. இந்த நான்கு வர்ணத்துல எந்த வர்ணத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களும் ஞானத்தை அடையலாம். ஏன்னா வந்து சங்கரர் வந்து மனிஷா பஞ்சகம் அப்படின்னு ஒன்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. அதுல சாண்டாலோஸ்து சது விஜோஸ்து குரு ரித்யேஷா மனிஷா மம அப்படின்னு. அப்போ ஒரு சாண்டாளன் கூட ஜீவன் முக்தன் ஆக முடியும் அப்படின்னு சங்கரர் வந்து சொல்லிருக்கார். அது வந்து ஒரு கதை மாதிரி ஒன்னு வரும், அதுல இந்த மாதிரி இத சாண்டாளன் கூட ஜீவன் முக்தன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ
யாரு வந்து அந்த மாதிரி ஞானியாக இருக்கிறார்களோ அவர்களை நான் என் குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சங்கரர் வந்து அந்த சாண்டாளனை பார்த்து கூட அவர் வந்து சொல்றார். அப்போ சோசியல் ஸ்டேட்டஸோ எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர்களோ எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்களோ நான் வந்து இந்த நேஷனாலிட்டியை சேர்ந்தவன் நான் இந்த ரிலீஜியன் அப்படின்லாம் எதுவுமே ஞானத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. இந்த அதாவது ஃபீமேலுக்கு தான் ஞானமா மேலுக்கு தான் ஞானமா, ஸோ ஜெண்டர் பயாஸும் கிடையவே கிடையாது. யாருக்கு வேணாலும் இந்த ஞானமானது கிடைக்கும். அப்ப இந்த ப்ரொஃபஷனை சேர்ந்தவனா நான் இருக்கணுமா, அப்படியும் கிடையாது. அப்போ எல்லாருமே வந்து ஞானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே பொது. அதனாலதான் நம்ம இந்த வேதம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஹோல் ஹியூமனிட்டிக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ எந்த விஷயம் வந்து இப்போ இது இப்போ ஞானியா அஜ்ஞானியான்னு எது டிசைட் பண்றது, வெதர் யூ ஆர் அ வைஸ் பர்சன் ஆர் அதர்வைஸ், அதுதான் வந்து ஞானியா அஜ்ஞானியா அப்படிங்கறத டிசைட் பண்றது இல்லையா. அப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து ரெண்டு வகையான ஞானிகளை பத்தி சொல்றார். ஒன்னு வந்து கிரகஸ்த ஞானி, இன்னொன்னு வந்து சந்நியாச ஞானி. அப்போ கிரகஸ்த ஞானி அப்படிங்கறத பத்தி சொல்றதுனால நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம், கிரகஸ்தர்களும் ஞானத்திற்கு எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து வெளியில வருது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி சந்நியாசம் எடுத்துண்டா மட்டும்தான் இந்த ஞானம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், நான் வந்து கிரகஸ்தனா இருக்கேன் நான் ஒரு ஹவுஸ் ஹோல்டர் ஏற்கனவே எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்ப எனக்கு எப்படி ஞானம்லாம் எனக்கு எப்படி சித்திக்கும், இந்த ஞானம்ங்கிற விஷயத்துக்கு இந்த கிளாஸுக்கே ஃபர்ஸ்ட் என்னால போக முடியாது அப்படின்ற பொழுது எனக்கு எப்படி ஞானம் எல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் இந்த சன்னியாசி அதாவது வீட்டை துறந்து எல்லாத்தையும் துறந்து ஓரமா போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற வாளுக்கு தான் இந்த விஷயம் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. அது இல்லை, கிரகஸ்தர்களும் ஞானி ஆக முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்றார். அப்போ ஆசிரமத்தினால வந்து ஒருத்தர் இன்ஃபீரியரோ சுப்பீரியரோ கிடையாது. அதாவது கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற நம்ம எல்லாம் இன்ஃபீரியர், அவ சந்யாசாசிரமத்துல இருக்கா அவெல்லாம் சுப்பீரியர் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த ஸ்லோகம் இது வந்து 20வது ஸ்லோகம் இல்லையா, 20, 22, 23, 24 இந்த நாலு ஸ்லோகத்திலயும் வந்து கிரகஸ்த ஞானிய பத்தி பகவான் வந்து சொல்றார். அப்போ எல்லா பொறுப்புகளோடும் இருக்கிற கிரகஸ்தன், அதாவது இப்போ சொல்லணும் அப்படின்னா வித் ஆல் லோன் இஎம்ஐஸ் எவ்வளோ, அதாவது நீ வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய வீடு வாங்கியிருந்தேன்னா குரோர் கணக்கில் நீ வந்து லோன் வச்சுருப்ப, கொஞ்சம் மிடில் இதுலனா லாக்ஸ் கணக்கில் வச்சுருப்ப, இல்லை ரொம்ப சின்ன வீடு ஏதோ ரினோவேஷன் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தௌசண்ட்ஸ் கணக்கில் நீ வந்து லோன் வச்சுருப்ப. அப்போ இவ்வளவு லோனுகளுக்கும் நடுவிலும் இவ்வளோ இஎம்ஐ கட்டின்றும் எத்தனை குழந்தை இருந்தாலும் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸில் நீ ஈடுபட்டு இருந்தாலும் உனக்கு ஞானம் என்பது உண்டு, நீ கிரகஸ்தனும் ஞானி ஆகலாம் அப்படின்னு வந்து பகவான் வந்து இந்த ஸ்லோகம் மூலமா சொல்ல ட்ரை பண்றார். அப்போ சந்நியாச ஞானி பத்தி 21வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். இப்ப இந்த ஸ்லோகம் வந்து கிரகஸ்த ஞானி பத்தி. அப்போ என்ன சொல்றாருன்னா கர்மாணி அபி பிரவருத்தக அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிரகஸ்தா அப்படின்னாலே என்னது, அவளுக்கு ஒரு செட்டப் இருக்கும், ஒரு ஃபேமிலி இருக்கும், அவர் வந்து சொசைட்டியில ஒரு பொசிஷன்ல இருப்பா, அப்புறம் ஒரு கம்யூனிட்டியில பார்ட்டா இருப்பா, அவர் என்னலாம் பண்ணணும், கிரகஸ்தன் என்ன மெயினா பண்ணணும் பார்த்தோமே கொஞ்ச நேரம், பஞ்ச மகா யஜ்யம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கிரகஸ்தன் வந்து கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அப்போ நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு போக வேண்டியதா இருக்கும், அப்புறம் வந்து ஏதோ ஒரு சீமந்தத்துக்கு அட்டன் பண்ணணும், பூனலுக்கு போகணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒன்னு ரெண்டுன்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ எண்ணின்றே போனா பேப்பரே பத்தாது, அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லிஸ்ட் வந்து இந்த கிரகஸ்தாளுக்கு இருக்கு. அப்போ அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையில வந்து நல்லா படிக்க வைக்கணும், அந்த குழந்தை வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே அதை காலேஜ்ல சேர்க்கணும், அது காலேஜ் சேர்த்த உடனே அந்த குழந்தைக்கு நல்ல வேலை வேற கிடைக்கணும், நல்ல வேலை கிடைச்சா மட்டும் போறாது, அந்த குழந்தைக்கு நல்லதா ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், சரி அதோட ஒரு வேலை முடிஞ்சதா பார்த்தா அந்த குழந்தைக்கு இன்னொரு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய திருப்பியும் வந்து எல்கேஜியில கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அதாவது ஈவன் அந்த கிராண்ட் சில்ட்ரன் அது வர வரைக்கும் நம்ம வந்து
எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு ஒரு கிரகஸ்தா. அப்ப பிரவருத்தக அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அபி பிரவருத்தக அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கிரகஸ்த ஞானி எப்படி இருப்பானா, எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவா இருப்பானா. கிரகஸ்தத்துல இருந்துட்டே ஞானியாக முடியும் அப்படின்னா எவ்வளவு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்தாலும் இந்த கிரகஸ்த ஞானி வெரி ஆக்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவா இருப்பானா. இப்போ என்ன ஆனா ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நித்திய திருப்தகா அப்படின்னு. இப்ப ஆக்டிவிட்டிஸ் பண்றது மூலியமா ஃபுல்ஃபில்மெண்ட் எதிர்பார்க்க மாட்டான் அந்த ஞானி. ஏன் இப்போ, அதாவது என்னோட குழந்தை வந்து இந்த பர்டிகுலர் படிப்பு படிச்சாதான் எனக்கு வந்து மனசு வந்து நிறைஞ்சிருக்கும், என் குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆனாதான் என் மனசு நிறையும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த ஞானிக்கு கிடையவே கிடையாது. அப்போ ஞானி வந்து தன்னோட ஆக்டிவிட்டிஸோட ஃபுல்ஃபில்மெண்ட்டை கனெக்டே பண்ண மாட்டார். புரியுதா? ஃபுல்ஃபில்மெண்டோட தான் ஆக்டிவிட்டிஸே அந்த ஞானி பண்ணுவார். அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்டோட சோர்ஸ் எங்க இருந்து அந்த ஞானிக்கு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அவர் எதை கிளைம் பண்ணிட்டு இருக்கார், ஹையர் ஐ, அந்த ஆத்மாவை வந்து அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுதான் அவருக்கு ஃபுல்ஃபில்மெண்டோட சோர்ஸா இருக்கு. இப்ப வந்து சப்போஸ் மழை வேற பெய்யுது இல்லையா, சப்போஸ் பவர் போச்சு அப்படின்னா மைக்கு வேலை பண்ணாது, கரெக்டா? பவர் போயும் மைக்கு வேலை பண்ணிதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு யூபிஎஸ்ஓ இன்வெர்டரோ வச்சிருக்கோம், அதாவது அன்இன்டரப்டட் பவர் சப்ளை அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நான் வந்து ஜென்ரலா ரெகுலரா என்னோட பவர் சப்ளை இருந்துதான் யூஸ் பண்ணுவேன், இல்ல அப்படின்னா யூபிஎஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஞானியோட சாட்டிஸ்பாக்சன் வந்து எந்த விதமான செட்டப்ல இருந்தும் அது வந்து கிடைக்கல. இப்ப செட்டப்ல இருந்து கிடைச்சது அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் செட்டப்பை கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும், அதுல இருந்து எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறதுனா அதை நான் ஒரு ஒரு வாட்டியும் அது கரெக்டா வச்சுட்டு இருக்கணும் இல்லையா. அப்ப ஞானிக்கு செட்டப்ல இருந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. அப்போ நம்மளுக்கும் ஆர் அஜ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள வந்து யாராவது ஒரு நாளைக்கு வந்து இப்படி திரும்பி பாக்கல, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல, இல்ல உனக்கு ஒரு ஹலோ சொல்லல, ஒரு உன்னை டெய்லி வாக்கிங் போறேன் உன்னை டெய்லி பார்த்து நான் குட் மார்னிங் சொல்லுவேன், அன்னைக்கு நான் வேற ஏதோ யோசனையில போயிட்டேன் உன்னை பார்த்து குட் மார்னிங் சொல்ல மறந்து போயிட்டேன், அப்போ ஐயோயோ இன்னைக்கு அவன் என்னை பார்த்து குட் மார்னிங்கே சொல்லல, வந்து வேணும்ட்டே வந்து எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான் அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா துக்கப்பட ஆரம்பிக்கிறோம். அப்ப யாருமே என்ன வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேக்குறதுக்கு கூட இந்த வீட்டுல வந்து யாரு இல்ல, ஆள் இல்ல, நான் வந்து இந்த வீட்டுக்கு எவ்வளவு உழைக்கிறேன். அப்போ எப்ப பாரு நம்ம மனசு வந்து எதை எதிர்பார்த்துட்டு இருக்கு, யாராவது நம்மள புகழ்ந்துட்டே இருக்கணும், பாராட்டிகிட்டே இருக்கணும், நான் பண்ற வேலையெல்லாம் கரெக்டு, என்ன வந்து சுத்தி இருக்கிறவா வந்து என்ன அப்ரிசியேட் பண்ணிட்டே இருக்கணும், நான் பண்றேன் இல்லையா வேலைகள்லாம். அப்போ இது மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கோம், ஆனா ஞானிக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு ஞானி வந்து யார் யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவளுக்கு கொடுக்கறவனா இருப்பான். இப்போ யாருக்கு சப்போர்ட் தேவைப்படுறதோ அதை கொடுத்தா அது பேரு லவ். அதே சப்போர்ட்ட நான் மத்தவாக்கிட்டே இருந்து எதிர்பார்த்தேனா அது பேரு அட்டாச்மெண்ட். இப்போ யாருக்கு சப்போர்ட் தேவைப்படுறதோ அவளுக்கு அதை நம்ம கொடுத்தா அது பேரு லவ். அதே வந்து அந்த சப்போர்ட்டை நான் மத்தவாக்கிட்டே இருந்து எதிர்பார்க்கும் பொழுது அது என்னவா மாறிடுறது, அட்டாச்மெண்டா மாறிடுறது. அப்ப ஞானிக்கு வந்து எந்த விதமான இமோஷனல் சப்போர்ட்டும் தேவை கிடையாது, அவர் நித்திய திருப்தகா, அகம் பூர்ண அஸ்மி அப்படின்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ யூபிஎஸ் சொல்றோம் இல்லையா, அன்இன்டரப்டட் பவர் சப்ளைன்னு சொல்றோம் இல்லையா, ஞானிக்கு யூபிஎஸ் என்ன தெரியுமா, அன்இன்டரப்டட் பூர்ணத்துவம் சப்ளை, ஆல்ரெடி ஹி இஸ் பூர்ணம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ வேதாந்திக் யூபிஎஸ் இது. அப்போ அதனால அவர் எப்படி இருக்காரா, நிராஸ்ரயஹா. நிராஸ்ரயஹா அப்படின்னா எதன் மேலும் சார்ந்து இல்லாத தன்மை,
பூர்ணத்துவம்னா ஃபுல்னஸ் சொல்றோம் இல்லையா, கண்டென்ட்மெண்ட். அப்ப அந்த கண்டென்ட்மெண்ட் இருக்கும் பொழுது நான் ஏன் வேற ஒரு பொருள் மீது லீன் பண்ணி அதுல இருந்து நான் வந்து எனக்கு என்ன கிடைக்க போறது? அப்ப அவர் நிராஸ்ரயா, எதுலேயும் அவர் வந்து சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர். அப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எதுவும் தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம் நிராஸ்ரயா அப்படின்னா. இப்ப வந்து நம்ம வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், என் கால் வந்து வீக்கா இருக்கு அதனால நான் வாக்கிங் ஸ்டிக் வச்சு நடக்கிறேன், என் கால் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நான் வாக்கிங் ஸ்டிக்க யூஸ் பண்ணவே போறது இல்ல. அப்போ இந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்றது வந்து எதை காமிக்கிறது, சைன் ஆஃப் வீக்னஸ் காமிக்கிறது. அப்போ வீக்னஸ் வந்து எதனால ஏற்படுறது, இக்னோரன்ஸ்னால இந்த வீக்னஸ் ஆனது ஏற்படுறது. ஸ்ட்ரென்த் எதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, நாலெட்ஜ்ல இருந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. அப்போ சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது. அப்போ இந்த உலகத்துல வந்து நம்ம பிசிக்கலா டிபெண்ட் பண்ணி இருக்கோமா? எஸ் கண்டிப்பா இந்த உலகத்தை பிசிக்கலா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். எதுக்கெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கோம், பேசிக் நீட்ஸ் ஃபுட் க்ளோதிங் அண்ட் ஷெல்டர், இதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம உலகத்தை எக்ஸ்டர்னலா பிசிக்கலா டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதே இமோஷனல் டிபெண்டன்ஸ் தேவையா இல்லையா? கண்டிப்பா தேவை கிடையாது. இப்போ இந்த பிசிக்கல் டிபெண்டன்ஸ் வந்து ஒரு நாளும் சம்சாரத்தை உண்டு பண்ணாது. இந்த பிசிக்கல் டிபெண்டன்ஸ்னால நம்மளுக்கு சம்சாரம் ஏற்படுறது கிடையாது, இமோஷனல் டிபெண்டன்ஸ் தான் இந்த சம்சாரத்தை ஏற்படுத்துகிறது. இப்ப வந்து சப்போஸ் ஒருத்தரால நடக்க முடியலன்னு வச்சுக்கலாமே, அவர் வந்து நடக்க ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொருத்தர் வந்து கை கொடுக்கிறார். அப்போ உன்னாலதான் நடக்க முடியல, யாரோ ஒருத்தர் ஒன்னு கையை பிடிச்சின்னு போறல்ல, அப்படி வந்து இவன் என் கையை பிடிச்சி நடக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் வேற யாரோ என் கையை பிடிச்சு அழிச்சுட்டு போனோம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அப்போ அதுதான் எனக்கு சம்சாரத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ அந்த இமோஷனல் டிபெண்டன்ஸ் ஆனது அந்த இடத்துல இருக்கு. அப்போ ஞானிக்கு அந்த மாதிரி எந்த விதமான டிபெண்டன்ஸும் கிடையாது, அதனால அவர் நிராஸ்ரயாக, அதனால அவர் கர்ம பல அசங்கம் தியக்வா. இப்ப வந்து ஞானி வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு எஸ் அப்கோர்ஸ் அதுல இருந்து ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், வேலை பண்ணிருக்க பிளான் பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டு அதுல இருந்து வர ரிசல்ட் அவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த ரிசல்ட் மேல அவருக்கு ஒரு கன்சர்ன் இருக்காது, அது இப்படித்தான் வரணும் அப்படித்தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஞானிக்கு இருக்காது, அதனால அவருக்கு வரி அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஞானி வந்து கர்ம பல அசங்கம் தியக்வா. இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு குழந்தைய வளர்க்கும் பொழுது அதுக்கு ஒரு ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம், அந்த குழந்தை வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், ஒரு பாட்டு கத்துக்கணும், டான்ஸ் கத்துக்கணும், ஸ்லோகம் கிளாஸ் எல்லாம் அனுப்பணும், இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம பிளான் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்ப்போம். அதுல சில விஷயம் வந்து கிளிக் ஆகும், சில விஷயம் வந்து கிளிக் ஆகாம போகும், ஒர்க் அவுட் ஆகாம போகும். அப்போ ஒர்க் அவுட் ஆகாம போச்சு அப்படின்னா அதை தாங்கிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சைக்கலாஜிக்கல் இம்யூனிட்டி இருக்கா, சைக்கலாஜிக்கல் இம்யூனிட்டி நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அதுதான் இங்க க்வெஸ்சன். எல்லாருமே வந்து சக்சஸ ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும், பட் எவ்வளோ பேரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கும், ஆம் ஐ ரெடி டு ஃபேஸ் ஃபெயிலியர். இப்போ தயானந்த சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, Success in life is nothing but preparation for failure. Apo, a man who is well prepared for failure is a successful person. A man who is well prepared for failure is a successful person. Apo, enna preparation vechirukke appadina being independent, அதுதான் preparation. Emotional dependence illama irukkiradhu da preparation. அப்போ எந்த விதமான இமோஷனல் டிபெண்டன்ஸும் இல்லாம தியக்துவா அப்படின்னா இதை விடுறது, எதை விடுறது, அந்த சங்கம் அந்த டிபெண்டன்ஸை விடுறது, அதுதான் கர்ம பல சங்கம் தியக்துவா அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றாரு. அப்போ இமோஷனல் டிபெண்டன்ஸ் இல்லாத ஒரு ஹெல்தி மைண்டோட, ஒரு இம்யூனைஸ்டு மைண்டோட, ஒரு ப்ரிப்பேர்டு மைண்டோட இந்த ஞானிங்கிறவன் எல்லா விதமான ஆக்ஷன்ஸையும் பண்றார். அப்போ நைவ கிஞ்சித் கரோதி சஹ, அந்த மாதிரி இருக்கும் வந்து இருக்கும் ஒரு ஞானி வந்து எல்லா ஆக்ஷன்ல இருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான்.
புரியுறதா? அப்போ அதாவது நம்ம பிலோசாபிக்கல் ஆங்கிள் பார்த்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ஆங்கிள் பார்த்தாலும் சரி, ஹி இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆக்ஷன்ஸ். யாரு? ஞானி. எப்படி பிலோசாபிக்கல் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுதும் அவருக்கு தெரியும் தான் வந்து அந்த ஹையர் நேச்சர். அந்த ஹையர் நேச்சரை கிளைம் பண்ணின்றதுனால அவர் எந்த விதமான ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டினால அவருக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. இப்போ சைக்கலாஜிக்கலா நம்ம பார்த்தோம்னா, அவர் எந்த வித ஆக்டிவிட்டியையும் ஒரு பர்டனாவே அவர் வந்து நினைக்கவே மாட்டார். அதை வந்து என்ஜாய் பண்ணி, அந்த அகங்காரத்தை யூஸ் பண்ணி அவர் அந்த ஆக்டிவிட்டியை பண்றதுனால அவர் என்ஜாய் பண்ணுவார் அந்த ஆக்டிவிட்டியை. அவருக்கு அதனால டென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ் கிடையாது, அதனால அவருக்கு அந்த ஆக்டிவிட்டி பாரத்தை கொடுக்காது. அதான் நைவ கிஞ்சித் கரோதி சஹா. அப்போ அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஞானி எல்லா ஆக்டிவிட்டியிலிருந்தும் ஆக்ஷன்லேருந்தும் விடுபட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.